ஹாய் ஹலோ எல்லோருக்கும். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாக்கிங் போது வந்து உடம்புக்கு வந்து நல்லது. டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து போகலாம். நமக்கு எப்போ டைம் எடுக்குது அப்போ வந்து போகலாம். காலை நேரத்தில் டைம் எடுத்தால் காலையில் போகலாம், இல்லை மாலை நேரத்தில் டைம் எடுத்தால் மாலையில் வந்து போகலாம். நான் டைம் கிடச்சேன், இன்றைக்கி வந்து எனக்கு டைம் கிடச்சி, அதனால் காலையில் நான் வந்து வாக்கிங் போனேன். வாக்கிங் வந்து எந்த வயசாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து வாக்கிங் வந்து போகலாம். ஏன்னா எல்லாருக்குமே வந்து உடம்புக்கு நல்லது. டெய்லியே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் நடந்துட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உடம்பு வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேளையும் வாக்கிங் போவாங்க. ரெண்டு வேளை போகாட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளையாவது நம்ம வாக்கிங் எந்த வயசாக கிடையாது. வயசானவங்க கூட வந்து பார்த்துருக்கீங்க, கஷ்டப்பட்டவங்க மெதுவாக வந்து அப்படியே வாக்கிங் போவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருந்தோம், வீட்டில் இவ்வளோ வந்து நம்ம வேலை வந்து பண்ணுறோம், வேலை பண்ணிட்டு வீட்லேயே நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக வந்து சாப்பிட்ற சாப்பாடு நம்ம செலுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் போயிட்டு வரலாம். இப்படி வந்து பார்த்தா வாக்கிங் போகிறதுனால நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். உடம்புல உறுப்புகள் வந்து சீராக வந்து இருக்கும். டெய்லி வந்து வாக்கிங் போயிட்டு வரது வந்து ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது நாலு பேரை பார்த்த மாதிரி இருக்கும். அப்படியே மெதுவாக வந்து மெதுவாக போனாலும் சரி, இல்லை வேகமாக போனாலும் சரி, நமக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு நல்ல இடமா இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி ஒரு மெயின் ரோடாக இருந்தாலும் சரி, நான் வந்து இன்றைக்கி வந்து மெயின் ரோட்டில் தான் போனேன். பாருங்க, ரோட்டில் யாருமே இல்லை. நான் போகும்போது மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 மணி, 10 மணிக்கு ரோடே வந்து காலியாக இருந்துச்சு. பாருங்கள், 10 மணிக்கு வந்து ரோடை பாருங்க, அந்த ரோடே வந்து காலியாக தான் இருக்குது. ஏன்னா எல்லாருமே ஆஃபீஸ் போகிறாங்க, ஆஃபீஸ் போயிருப்பாங்க, ஸ்கூல் போகிறாங்க, ஸ்கூல் போயிருப்பாங்க, காலேஜ் போயிருப்பாங்க. 10 மணிக்கு வர டயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து இருக்கப்பாங்க. வீடியோ பிடிச்ச மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன், கண்டிப்பாக வந்து எல்லா வீடியோவும் பாருங்க. ரெண்டு பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா பல வண்டிகள் வந்து நிறைய வந்து இருப்பாங்க. ரெண்டு பக்கமே வந்து பழைய வாரம் வந்து பண்ணுறாங்க, நிறைய பழங்கள்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இந்த கால நேரம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே இல்லை, வந்து காலியாக தான் வந்து இருக்குன்னு சொல்லலாம். ஏதோ 1-2 பேர் தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் வந்து இல்லை, ரோடே வந்து காலியாக தான் இருக்குன்னு சொல்லலாம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கால நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமே வந்து இப்போ தான் வந்து அழிஞ்சிருப்பாங்க. ஒரு சில கடைகள் மட்டும்தான் வந்து திறந்துருக்கோம். காய்கறி கடைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டி வந்து காய்கறி கடைகள்லாம் வந்து வந்துருப்பாங்க. ஆனால் கடைகள்லாம் வந்து திறக்கிறதுக்கு 11 மணி ஆகும், 10 மணி தான் வந்து ஆயிருக்கு. அதனால் வந்து நிறைய கடைகள் வந்து திறக்கலை. சில கடைகள் மட்டும்தான் வந்து திறந்துருக்காங்க, சில கடைகள் வந்து திறக்கவே இல்லை. ரோடே பாருங்கள் எவ்வளோ காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மைனா வந்து இந்த பக்கம் மைனா வந்து நிறைய இருக்குது. மைனா வந்து பறந்து பறந்து அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டுருக்கு. கால நேரத்தில் வாக்கிங் போனால் பறவைகளுடைய சத்தத்தை நம்ம அதிகமாக கேட்கலாம். எங்கே பார்த்தாலும் ஏகப்பட்ட பறவைகள் வந்து அதிகமாக மைனா வந்து ஏகப்பட்ட மைனாக்கு வந்து சத்தம் காட்டிட்டு அந்த இடம் உட்காந்துருக்கோம். பார்க்கறதே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனுடைய குரல் வந்து பார்த்தோம்னா அவ்வளோ இனிமையாக இருக்கிறனால ரொம்ப பிடிக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குளிச்சுக்கணும், வாக்கிங் போயிட்டாங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கோயில் இருந்தால் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். நான் அப்படி தான் வந்து வாக்கிங் போனேன், குளிச்சுட்டு தான் வந்து போனேன். குளிச்சுட்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து ஆஞ்சநேய சிவன் கோயில் இருந்தேன். சிவன் கோயிலுக்கு போய் சிவனுக்கு அபிஷேகம் பண்ணி கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து நான் வந்தேன். பாருங்க, இந்த மைனா வந்து அந்த பண்ணுறாங்க. பாருங்க மைனாவை பாருங்க, அங்கே இங்கேயும் போயிட்டு
வீடியோ பிடிச்ச மாதிரி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா இதுவும் தேங்க்யூ ஸோ மச்.